தெய்வ பக்தியும் குரு பக்தியும். இப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணுகிற குருவிடம் எவ்வளவு பக்தி பண்ணினால்தான் போதும். அதனால்தான் சாக்ஷாத் ஈஸ்வரனிடத்தில் எவ்வளவு பக்தி வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு குருவிடமும் வைக்கணும் என்று சொல்லியிருப்பது. யஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரௌ. யதா தேவே ஈஸ்வரனிடத்தில் எப்படியோ, ததா குரௌ அப்படியே குருவிடமும், பராபக்தி உயர்ந்த பக்தி வைக்க வேண்டும். ஸ்லோகம் எப்படி சொல்லிக்கொண்டு போகிறது என்றால், இம்மாதிரி ஈஸ்வரனிடம் பக்தி வைத்து அதே அளவுக்கு குருவிடமும் பக்தியாக இருக்கிற மகாத்மாவான சிஷ்யனுக்குத்தான் உபதேசப்படுகிற விஷயத்தின் உள் அர்த்தம் முழுதும் வெளிப்படும் என்கிறது. ஈஸ்வர பக்திக்கு சமானமாக குருபக்தி உள்ள சிஷ்யனை மகாத்மா என்று உயர்த்தி சொல்லியிருப்பதால் இந்த பக்தி பாவமே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து மகாத்மா என்னும்படியாக ஆக்கிவிடுகிறது என்று ஏற்படுகிறது. ஸ்லோகத்தில் யஸ்ய எவனுக்கு என்று ஆரம்பித்து எவனுக்கு ஈஸ்வரனிடம் உத்தம பக்தி இருக்கிறதோ அதோடு கூட அதே அளவுக்கு குருவிடமும் இருக்கிறதோ அந்த மகாத்மாவுக்கு தத்வார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ. ஸ்லோகத்தின் முழு வடிவம் யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து குரு கீதை இரண்டிலும் காணப்படுகிறது.